வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன டாப்பிக்கு? ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தமிழக காங்கிரஸுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் செல்வ பெருந்தகை அவர்கள்ட்ட ஒரு நேர்காணல் வந்து எடுத்திருக்காரு. அந்த நேர்காணல் வீடியோவை சாணக்கியா சேனல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 49 நிமிடங்கள் ஓடக்கூடிய வீடியோ. முன்னாடி ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தந்தி டிவியில் இருக்கும்போது கேள்விக்கு என்ன பதில்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவார். வார வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதியை நேர்காணல் எடுப்பார். அந்த நேர்காணலப்போ இடக்கு மடக்க கேள்விகளை எழுப்பி அந்த அரசியல்வாதியை திணறடிப்பார். இதை நம்ம பார்த்துருப்போம். வார வாரம் அந்த சம்பவத்தை நம்ம பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தந்தி டிவியிலிருந்து வெளியேறி சாணக்கியா அப்படிங்கிற சேனல் ஆரம்பித்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திக்கிருக்காரா. இருந்தாலும் பாண்டே அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஃபேன்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் எப்போதுமே இருக்குது. தந்தி டிவியில் வாரத்துக்கு ஒரு தடவை பாண்டேவுடைய சம்பவத்தை பார்க்க முடியும், அரசியல்வாதிகள் திணறதை பார்க்க முடியும். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி அரசியல்வாதிகளை நேர்காணல் எடுக்கக்கூடிய வீடியோக்களை பார்க்க முடியலை. ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது குறித்து பாண்டே அவர்கள் வீடியோலாம் போடுறாரு. ஆனால் பொலிட்டீஷியன்ஸை நேர்காணல் எடுத்து அந்த வீடியோவை அவ்வளோவா பார்க்க முடியலை அப்படிங்கிற ஆதங்கம் பாண்டே அவர்களுடைய ஃபாலோவர்ஸுக்கு இருக்குது. அந்த ஆதங்கத்தை எல்லாத்தையும் தற்காலிகமாக சரி செய்யக்கூடிய வகையில் தமிழக காங்கிரசுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களை நேர்காணல் எடுத்திருக்காரு. அந்த நேர்காணலில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 49 நிமிடங்கள் ஓடுதா, பல இடங்களில் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு செக் வச்சிருக்காரு ரங்கராஜ் பாண்டே அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 49 நிமிடங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ வந்து பிரித்து பல வீடியோக்கள் வந்து ஷேர் ஆகிருக்கு, சோசியல் மீடியா ஃபுல்லாக பரவிக்கிருக்கு. அப்படி செல்வ பெருந்தகை அவர்கள்ட்ட என்னென்ன கேள்விகள் எழுப்பியிருக்காரு பாண்டே அப்படிங்கிறத சும்மா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம், ஒரு சம்மரியாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செல்வ பெருந்தகை அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. இது மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தமிழகத்தில் காமராஜர் ஆட்சியை வந்து கொண்டு வரணும், காங்கிரஸ் ஆட்சி, காங்கிரஸ் காமராஜர் ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஈவிகே சிலுங்கவன் இப்போ நடந்துக்கு இருக்கிறதே காமராஜர் ஆட்சி தான் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு ரங்கராஜ் பாண்டே. அதுக்கு செல்வ பெருந்தகை என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஈவிகே சிலுங்கவன் அவர்கள் அவர் அப்சர்வ் பண்ணதை அவர் சொல்லியிருக்காரு, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்ல, சரி நீங்கள் சொல்லுங்கள், நடந்துக்கு இருக்கிறது காமராஜர் ஆட்சியா, நல்லாட்சியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டே கேள்வி எழுப்பியிருக்காரு. அதுக்கு செல்வ பெருந்தகை என்ன சொல்லியிருக்காருன்னா, நல்லாட்சியாக இருக்கிறதுனால தானே மக்கள் வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் 40-40 சீட்டுமே ஜெயிச்சிருக்காங்கல்ல, நல்லாட்சியாக இருக்கிறதுனால தானே ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை சொல்ல, உடனே பாண்டே என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, தொடர்ந்து 3வது முறையாக நாட்டுடைய பிரைம் மினிஸ்டராக நரேந்திர மோடி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அப்போ 3வது முறையாக பொதுமக்கள் மோடிக்கு அந்த வாய்ப்பை வந்து வழங்கியிருக்காங்க. மோடி இந்திய அளவில் நல்லாட்சி கொடுக்கறதுனால தானே 3வது முறையாகவும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு மக்கள்னால அப்படின்னு ஒரு கேள்வியை எடுத்து வைக்க, இந்த பக்கத்து செல்வ பெருந்தகை அவர்கள் ஷாக் ஆகிட்டாரு. இது ஒரு சம்பவம். 2வது சம்பவம் என்ன அப்படின்னா, மும்மொழி கொள்கை, ஹிந்தி திணிப்பு, இது பற்றி இந்த சப்ஜெக்டை பற்றி கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. செல்வ பெருந்தகை என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாடு அப்படிங்கிறது இருமொழி கொள்கையை ஃபாலோ பண்ணக்கூடிய மாநிலம், இங்கே மும்மொழி கொள்கையை தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற பேரில் ஹிந்தியை திணிக்க பார்க்குது மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை ஒரு பாயிண்டை குறிப்பிட்டிருக்காரு. உடனே பாண்டே எப்படி செக் வச்சிருக்காரு அப்படின்னா, ராஜீவ்காந்தி அவர்கள் 1980 காலகட்டத்தில் அவர் ஒரு புதிய கல்விக் கொள்கை, ஒரு தேசிய கல்விக் கொள்கையை வந்து கொண்டு வந்தார். அந்த தேசிய கல்விக் கொள்கையில் எப்படி தெரியுமா இருந்துச்சு, மும்மொழி கொள்கை இருந்துச்சு, தமிழ், ஆங்கிலம், 3வது ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருந்தாங்க. தமிழ் ஃபஸ்ட்டு ரீஜினல் லாங்குவேஜ் தமிழ் இருக்கணும், அடுத்து இங்கிலீஷ் இருக்கணும், 3வதாக ஹிந்தி கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னு ராஜீவ்காந்தி அவர்களுடைய தேசிய கல்விக் கொள்கையில் சொல்லப்பட்டிருந்துச்சு. ராஜீவ்காந்தி அவர்கள் யார், காங்கிரஸ் கட்சியுடைய முக்கிய தலைவர், பிரைம் மினிஸ்டராக இருந்தவர். ஹிந்தி கட்டாயமாக இருக்கணும், அந்த 3 லாங்குவேஜில் 3rd லாங்குவேஜாக ஹிந்தி கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னு ராஜீவ்காந்தி அவர்களுடைய NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனால் மோடியுடைய எஜுகேஷன் பாலிசியில் அப்படி இல்லை, 3வது மொழி கற்றுக்கணும், அந்த 3வது மொழி மாணவர்கள் விரும்பக்கூடிய மொழியாக இருக்கணும், 3rd லாங்குவேஜ் உங்கள் இஷ்டம், எந்த மொழி படிக்கணுமோ அந்த மொழியை படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மோடி ஹிந்தியை திணிக்க பார்க்குறாரா, இல்லை ராஜீவ்காந்தி ஹிந்தியை திணிச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டே 2வது ஒரு செக் வச்சிருக்காரு. இது 2வது சம்பவம். 3வது என்ன அப்படின்னா, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக 3வது கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. கிருஷ்ணகிரியில் போலியான NCC கேம்ப் வந்து நடத்தி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்படுது, நிறையா அடிக்கடி வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தான் பார்க்க முடியுது, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் என்ன, போதைப் பொருள்கள், போதைப் பொருள்களை பயன்படுத்துறதுனால தான் பகுத்தறிவு இல்லாமல் இது மாதிரியான ராங் டைரக்ஷனில் சில பேர் வந்து போகிறாங்க. செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு கேள்வி கேட்குறாரு, போதைப் பொருள்கள் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்ட உடனேயே பாண்டே, உடனே வந்து குஜராத்திலிருந்து வந்துச்சு, அதானியுடைய துறைமுகம் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க. ஸ்டேட்டுக்குள்ளே எப்படி வந்துச்சு, ஒரு மாநிலத்திலேருந்து
இங்க வருதுல எப்படி மாநிலத்துக்குள்ள வந்துச்சு, அப்படி மாநிலத்துக்குள்ள வர யார் வந்து அனுமதிச்சா, அதை தடுத்து நிறுத்த வேண்டியது யாருடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு சரளமாக கேள்விகள் எழுப்பியிருக்காரு. உடனே செல்வ பெருந்தகை சொல்றாரு, மத்திய உளவுத்துறை வச்சிருக்காங்க, கடலோர காவல்படை வச்சிருக்காங்க, மத்திய அரசாங்கம் கடலோர காவல்படை வச்சிருக்காங்க, அதுக்கடுத்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து வச்சிருக்காங்க, இது மாதிரி எல்லா ரா இருக்கு, இது மாதிரி எல்லா வலிமையான அமைப்புகள் இருந்தும் இன்னொரு நாட்டிலிருந்து போதைப் பொருட்கள் எப்படி நம்ம நாட்டுக்குள்ள வருது அப்படின்னு செல்வ பெருந்தகை கேட்க, அதே மாதிரி பாண்டி என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கும் காவல்துறை இருக்கு, தமிழகத்துக்கும் பார்த்தீங்கன்னா உளவு பிரிவு வந்து இருக்கு, கியூ பிரிவு காவல்துறை இருக்கு, தமிழகத்திலையும் மாநிலத்திலையும் கடலோர காவல்படை இருக்கு, இது மாதிரி ஸ்டேட் வைஸாகவும் இருக்கு. அப்புறம் எப்படி ஒரு மாநிலத்திலிருந்து நம்ம மாநிலத்துக்குள்ள போதைப் பொருட்கள் உள்ள நுழைஞ்சிச்சு அப்படின்னு அடுத்த ஒரு செக் வைக்க, இது சம்பவம் மூணு. இது மாதிரி போயிட்டே இருக்குங்க, இந்த 49 நிமிஷம் வரைக்கும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, காங்கிரஸுடைய மாவட்ட தலைவர், திருநெல்வேலி மாவட்ட தலைவராக இருந்த ஜெயக்குமார் தனசிங் அவர்கள் கொலை செய்யப்பட்டார் பார்த்தீங்களா, அந்த குற்றவாளிகள் இப்போ வரைக்கும் கைது செய்யப்படலை, அது பற்றி பாண்டே கேள்வி எழுப்பியிருக்காரு. வேங்கை வயல் கொடூரம் நடந்துச்சுல, இப்போ வரைக்கும் குற்றவாளிகள் கைது செய்யப்படலை, இது குறித்தெல்லாம் செல்வ பெருந்தகை அவர்கள்ட்ட அடுக்கடுக்காக கேள்விகள் எழுப்பி ஒரு பெரிய செக்கை வச்சிருக்காரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். இந்த வீடியோவை பாஜகவினர் வைரலாக ஷேர் பண்ணி பாண்டே அவர்களுக்கு வாழ்த்து பாராட்டுகளும் தெரிவிக்கிறாங்க. இது மாதிரி இந்திய கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் ரங்கராஜ் பாண்டே கிட்ட நேர்காணலுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் இதே மாதிரியான செக்கை வச்சிருவார் அவர் மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டேக்கு பாராட்டுகளும் தெரிவிக்கப்படுது, பாஜகவினர் தெரிவிக்கிறாங்க. திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த வீடியோலாம் பார்க்குறோம், இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம், இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி, ஜெய் ஹிந்த்.